ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அக்ஸனா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம். இது வந்து க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணலாம், கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி பண்ணலாம், கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 கப் சுகர், இது வந்து 75 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் கண்டென்ஸ்டு மில்க், இது வந்து 100 ml எடுத்திருக்கேன். இப்போ 3/4 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ பால் நல்லா பொங்கி வரட்டும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 3/4 லிட்டர் பால் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 ml வர வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மில்க் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் இது வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கவரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதை அகைன் அந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை அகைன் அந்த மாதிரி நம்ம கவர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 12 hours போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 12 hours அப்புறம் நம்ம கவர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.